வாகர்த்தா வித சம்பிருக்தோ வாகர்த்தா பிரதிபத்தையே ஜெகத்பித்தரோ வந்தே பார்வதி வரமீஸ்வரோ சோ போன கிளாஸ்ல வந்து நம்ம இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் லக்ஷ்மணம் லக்ஷ்மணா பிரதமம் ஸ்ருத்வா கோகில கோகிலா மஞ்சுவாதினி ஆஹ் சிவா கோரஸ்வனாம் பஷாத் புகுதே விக்ருதா இம் சோ முதல்ல வந்து அவர்பனக்க கான்டெக்ட்ங்க அவ வந்து கோகில ஸ்வரத்துல பேசினா இப்போ அவளே வந்து ஒரு ஸ்வனா போ ஒரு சிவா போல ஒரு இது பெண் நரி போல அவளை ஊழ அப்படிங்கிற மாதிரி முடிச்சோம் போன ஸ்லோகம் அடுத்தது என்ன பண்றா அப்படின்னா அவள் வந்து பைரவஸ்வனாம் லக்ஷ்மணக மாயாவினியும் அவகத்தவான் அவளை வந்து மாயாவின்னு தெரிஞ்சு நோட்டார் லக்ஷ்மண சுவாமி சோ அதனால என்ன பண்றார் அப்படின்னா பர்ணசாலாம் அக க்ஷிப்ரம் விக்ரி விக்ருஷ்ட அசிஹி பிரவிஷ்ய சகா வைரூப்பிய பௌனருக்தேன பீஷணாம் தாம் அயோஜயது சோ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் வந்து அவ அவ இந்த மாதிரி வந்து அவளை ஒரு மாயாவினின்னு தெரிஞ்சினதுக்கு அப்புறம் பர்ணசாலாம் பர்ணசாலைக்குள்ள போயி அந்த ஹட்டுக்குள்ள போயி வேகமாக க்ஷிப்ரம்னா வேகமாக உறைவாளை எடுத்துக்கொண்ட அந்த லக்ஷ்மணனானவர் சஹாங்கிறது எங்க லக்ஷ்மண்க்கு போறது விக்கிருஷ்ட அசிஹினா கத்தின்னு அர்த்தம் ஸ்வாடுன்னு அர்த்தம் சோ விக்ருஷ்ட அஸ் அசிஹி உறைவா வாழை எடுத்து கொண்ட அந்த அஹ் சஹா லக்ஷ்மணஹா என்ன அப்படின்னா தாம் பீஷணாம் அயோஜயத்து அவளை ரொம்ப பயங்கரமாக அஹ் ஓ பயங்கரமாக ஆக்கி விட்டார் சேர்த்து அயோஜயத்துனா சேர்த்து விட்டார்னு அர்த்தம் எப்படி அப்படின்னா வைரூப்பிய பௌ பௌனருக்தேன வைரூப்பியம்னா விரூபதா ஏற்கனவே அவளுக்கு வந்து ஒரு குரூப்ப சரீரம் குரூப முகம் அப்படி இருக்கிற அவளுக்கு பௌனருக்தியம் அப்படின்னா இன் ஜென்ரல் என்ன அர்த்தம் அப்படின்னா புனருக்திகின்னு அர்த்தம் ரிப்பீட் பண்றதுன்னு அர்த்தம் புன புனக கதனம்னு அர்த்தம் இந்த இந்த இடத்துல வந்து பௌனருக்தியம்ங்கிறது புன புனக அர்த்தத்துல வராது இங்க வந்து முக்கிய அர்த்தம் வந்து பௌனருக்தியம் பட் அது வந்து இந்த கான்டெக்ட்ல ஒட்டாது சரியா வராதுங்கறதுனால அதனுடைய அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பௌனருக்தியம் அப்படின்னா ஏற்கனவே விரு விரூபமா வைரூபியமா இருக்கா விரூபமா இருக்கா அது இரட்டிப்பாகி துவைகுணம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் அர்த்தத்துல எடுத்துக்கணும் டபுள் எடுத்துக்கணும்னு அர்த்தம் அத வந்து ஏற்கனவே கொஞ்சம் சுமாரா இருக்கா இன்னும் அந்த டபுள் ஆகிட்டா அப்படின்னா இன்னும் மோசம் ஆயிட்டா அவர் அப்படின்னு அயோஜயத்தின்னா சேர்க்கிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு வை அஹ் வைரூப்பிய பௌனருப்தியேனா அயோஜயது அவளை சோ அவளை என்ன பண்ணாரு இன்னும் வந்து அவளுடைய அவளுக்கு வந்து விருப்பத்தாவ ஆக்கிட்டார் அப்படின்னா மூக கட் பண்ணிட்டார் அந்த மாதிரின்னு படிச்சுன்னு சொல்லாம இந்த மாதிரி வைரூப்பிய பாவத்தை அடையும் அடையும்படி செய்து விட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா இங்க பதச்சேதம் பார்த்தேன்னா பர்ணசாலாம் அத அத க்ஷிப்ரம் விக்கிருஷ்ட அசிஹி பிரவிஷ்ய சக வைரூப்பிய பௌனருக்தேன பீஷணாம் தாம் அயோஜயது அன்வயம்னா அன்வயம் என்ன அப்படின்னா அத ச விஷஷ்ட அசி க்ஷிம் பர்ணாலா பிரவிஷ் பீஷணாம் தாம் வைரூப்பிய பௌனருத்தேனோஜயத்து அச அதன பிறகு சண விஷ்ட அதிஹி விக்கிருஷ்டிஹின்னு சொல்லும்பொழுது எடுத்து கொண்ட அந்த இது அஹ் வாழ எடுத்து நுட்டார் அவர் ச வாழ எடுத்து நுட்டார் அப்படின்னா எடுத்து கொண்ட அந்த அப்படிங்கிறது கத்தி யாராலோ அவர் அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மணக லக்ஷ்மணனானவர் வேகமாக வர்ணசாலாம் பிரவிஷ்ய பர்ணசாலாங்கிறது அந்த ஹட்டு அதுக்குள்ள பிரவிஷ்ய உள் புகுந்து பீஷணாம் தாம் பயங்கரமான அவளை வைரூப்பிய பௌனருப்தேன அயோஜ அஜயத்து வைரூப்பியம் அப்படின்னா விரூபதா சோ அந்த விரூபை விரூபிய வைரூபியம் அந்த வைரூப்பிய தன்மையை பௌனருத்தியேன அயோஜயத்து புன உயிர் அஹ் புனருத்தி தியாக பாவனருத்தியம் தேன பௌனருத்தேன அந்த ட்வை அந்த ட்வைகுணியேன இரட்டிப்பாக்கின்ற ஆக்கின தன்மையினால் அயோஜயத்து சேர்த்தார் சோ விக்ருஷ்ட அசிஹின்னு சொல்லும்போது விக்கிருஷ்டா அசிஹி ஏன சஹ எடுத்துக்கொள்ள அதாவது கர்ஷு அந்த தாத்து இத்த பிரத்தேயத்துல இருக்கு அசிஹி ஏன சகா எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வாழ் யாராலோ அவர் அப்படிப்பட்ட சக லக்ஷ்மணகா க்ப்ரம் வேகமாக கஷிப்ரம்ங்கிறது இங்க அவ்வியம் பர்ணசாலா அப்படின்னா பர்ணைகி ஆஹ் நிர்மிதா சாலா பர்ணைகி நிர்மிதாம் சாலா பர்ணம்னா உங்களுக்கு இலை அந்த இலைகளினால் கட்டப்பட்ட சாலா அப்படிங்கிறது பர்ணசாலா பர்ணைகி நிர்மிதாம் சாலாம் பர்ணசாலாம் அந்த பர்ணசாலைக்குள் சாலையை தித்தியா விபத்து ஏகவசனத்துல இருக்கு பிரவிஷ்ய உள்புகுந்து ீஷணாம் தாம் பயங்கரமான அவளை வைரூபிய பௌன பௌனருத்தேன அயோஜயத் வைரூபியம் அப்படின்னா விரூபாயம் வைரூப்பியம் சரியா ஆர் விகம் ரூபம் அசிய இது விரூபாவும் சொல்லு சொல்லிக்கலாம் வைரூப்பியம் அந்த வைரூப்பிய பௌனருத்ன அப்படின்னு சொல்லும்போது பௌனருத் சொல்லும் போது புன உனரு தியாக பாவ தேன பௌனருக்தேன இரட்டிப்பு இரட்டிப்பு ஆக்கினதினால் ஆக்கிவிட்டு சேர்த்தார் அவளை வந்து சுமாரா இருக்கா அவளை இன்னும் வந்து மூக்கியும் நாக்கியும் கட் பண்ணி அவளை வந்து இன்னுமே கோரமாக்கி விட்டுட்டார் நான் வந்து இதனுடைய அர்த்தம் சொல்றேன் திருப்பியும் அதனா பிறகு சஹ அப்படிங்கிறது அவர் லக்ஷ்மணனருக்கு போறது விக்ரிஷ்ட அசிஹி அப்படின்னா உருவிய வாழ் யாராலேயோ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட வாழ் யாராலேயோ அவர் அப்புறம் க்ஷிப்ரம் அப்படிங்கிறது திருப்பியும் அவ்வியம் வேகமாக பர்ணசாலாம் அப்படிங்கிறது பர்ணகி நிர்மிதாம் சாலாம் இலைகளினால் செய்யப்பட்ட சாலா சாலாங்கிறது ஒரு இடம் எப்படி வந்து இப்ப பாடசாலான் இருக்கணும் பாடம் படிக்கிற இடம் பாடசாலா அது மாதிரி இந்த இடத்துல பர்ணங்களினால் இலைகளினால் செய்யப்பட்ட ஒரு சாலா இருப்பிடம் தாம் அதை தாம்ாம் அந்த ஷாலையை பீஷணாம் தாம் பயங்கரமான அவளை வைரூப்பிய பௌனருத்தேன அயோஜயது சோ வைரூப்பியம் விருப்ப அதோட அதனுடைய இரட்டிப்பினால் அயோஜயது சரியா மீனிங் சரியா இருக்கா அர்த்தம் தெரியுமா

சரி விக்கிருஷ்ட அசிஹி அப்படின்னா கோஷாத்து கோஷம்னா அந்த ஒர கோஷகான இருக்கு கோஷகான ட்ரெஷரின்னு அர்த்தம் கோஷக டிக்ஷனரிக்கு கோஷம் தான் சப்த கோஷம்னு பேரு ட்ரெஷரி ஆஃப் வேர்ட்ஸ் அதனால சப்த கோஷம்னு பேரு கோஷகா அப்படின்னா ஒர அந்த கத்தி போட்டுக்கிற அந்த ஒர ஆஹ் அந்த கோஷாத்து அதுல இருந்து உத்ருத்த கட்ககா எடுக்கப்பட்ட கட்ககா விக்கிருஷ்ட அசிகினா அதான் உருவப்பட்ட கத்தி ஆஹ் ிருத்தா நாசிகா சூபமான ஆஹ் கிருத்த நாசிகா சன் இருக்கா ஒரு நிமிஷம் இருக்கும் நாசிகா சோ கட்ட பண்ணப்பட்ட நாசிகா மூக்கோட இருக்கிறவள் சரியா சிப்ரம் சத்ரம் வேகமாக பர்ணசாலாம் பிரவிஷ்ய உம் பீஷணாம் பர்ணசாலாம் பிரவிஷியங்குறது அதுவே கிளீனா இருக்கு சோ அதனால அதுக்கு வந்து பிரதிபத அர்த்தம் அவர் பர்ணசாலாம் பிரவிஷிய அப்படின்னா பர்ணசாலாவை என்டர் பண்ணின்னு அர்த்தம் பீஷனாம் பீக்கராகாரம் தாம் ராக்ஷசி பீக்கரம் தாம் ராக்ஷசி

அர்த்தம் அதோட இருக்கின்ற தாம் அந்த ராட்சசியை சரியா வைரூபிய பௌனருப்தியா வைரூபியுண்ய விருப்ப பாவம் அந்த விருப்பத்தா அந்த விருப்பமான இரட்டிப்பாக துவைகுண்யனை அயோஜயது அயோஜயத்து யோசித்தான் யோஜித்தவான்னு அர்த்தம் சேர்த்து விட்டான்னு நடத்தம் எதோட சேர்த்து விட்டான் அப்படின்னா ஏற்கனவே விருப்பமா இருக்கா அதை ஒன்னு இரட்டிப்பாக ஆக்கி அந்த வைரூப்பிய பாவத்தோட இன்னும் விட்டான்

லானவர் சத்வரம் வேகமாக கோஷாத்து கோஷத்தில் இருந்து கட்கம் இந்த கட்கம்ங்கிறது என்ன அப்படின்னா இப்படி எழுதணும் க டகாரம் அது க இதான் கட்க அது எனக்கு அந்த இது இருக்கிறது வந்து இது புள்ளி இருக்க மாதிரி இருக்கனால இங்க இங்கன்னு படிக்கிறேன் ம் சரி கட்கம் ஆக்ரிஷ்ய அந்த கத்தியை உருவி பர்ணசாலாம் பிரவிஷ்ய பர்ணசாலைக்குள் புகுந்து ஸ்வதக விக்கிருத ஆகாராம் துவாம் ராட்சசின் தானாகவே அதாவது ஜன்மத்தக புத்து இன்னும் மேல வந்து புத்துவா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜென்மத்தக விக்கிருத ஆகாரம் விக்கிருத்தமான ஒரு ஆகாரத்தை உடைய தாம் ராட்சசின் அந்த சூர்பன கையை கர்ண நாசாதி சேதேன கர்ணனா காது நாசம்னா மூக்கு கர்ண நாசாதி அப்படின்னா ரெண்டு மூணு பாட்சியும் சேதம் பண்ணிருக்காரு அந்த கர்ண நாசாதி சேதேன சேதனம்னா கட் பண்றது அந்த கட் பண்ணதுனால அதீவ விக்கிருதா அக்கறோத்து இன்னும் மேல ரொம்ப விகாரமா செஞ்சுட்டாரு சரியா அதுதான் அவளை விகாரமாக செஞ்சார் லக்ஷ்மணா சரியா இருக்கா ஹம் பர்ணசால மதக்ிப்ம் விஷ்டாசி பிரவிஷியச வைரூப்பிய தாம் பீஷணம் நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து சா வேணு சார்ணு பர்வையா அங்குஷ ஆகா அங்குஷாக்காரய அங்குல்யா தௌ அதர்ஜயத்து அம்பரே இங்க வந்து சந்தில இருக்கு அவ்வாப் சந்தில சேர்ந்து இருக்கு தௌ ப்ளஸ் அத்தர்ஜயத்து இருக்கு சரியா சா அவளுடைய அங்குலிக்கு விரலுக்கு வந்து அப்செக்டிவா போறது அங்குலி அப்படிங்கிறது ஈகாராந்த ஸ்திரீலிங்கம் அது அதனுடைய திருத்தியா விபக்தி அங்குலியா அந்த அங்குலியினால் அவ என்ன பண்ணா தௌ அப்படின்னா அந்த ராமர் லக்ஷ்மணரை அத்தர்ஜயத்து அப்படின்னா பயமூர்த்தினா இப்படி முட்டைனா பாரு ஒன்ன அப்படின்னுட்டு லக்ஷ்மணர் வந்து காதையும் அறுத்துறதுனால என்ன அப்படின்னா சாவ அந்த அந்த சூர்பனகையானவள் அப்படியே ஆகாசத்துல போயிட்டா அம்பரேனா ஆகாசம் அங்க ஆகாசத்துல போயிண்டு அம்பரே ஸ்திதா ஆகாசத்தில் இருந்து கொண்டு சா சூர்பனகா தௌ அந்த ராமலட்சுமணவு அதர்ஜயத்து எதனால அதர்ஜயத்து அப்படின்னா அங்குல்யா அதர்ஜயத்து கையினால் பயமுறுத்தும்படி செய்தாள் சரியா இந்த மத்த இந்த திருத்தியா விபக்தியில இருக்கிற அத்தனை பதங்களும் இந்த அங்குல்யாக்கு அப்ஜெக்டிவா போறது இப்போ அதுதான் இந்த ஸ்லோகாரம் இருக்கும் ஓகேவா சா வக்ர நக வேணு கர்க்கச பர்வையா அங்குஷ ஆகரையா அங்குல்யா தௌ அத்தர்ஜயது அம்பரே பதச்சேதம் பார்த்தேன்னா சா வக்ரம் நகம் தாரிண்யா மூணு பதம் வேணு கர்க்கஷ பர்வையா மூணு பதம் அங்குஷ ஆகாரயா அங்குல்யா மூணு தௌ பிளஸ் அதர் அதர்ஜயது தாவதர்ஜயத்து அப்படின்னு அவ்வாவு சந்தி இருக்கு தௌ பிளஸ் அதர் அத்தர் அதர்ஜயது பிளஸ் அம்பரே அம்பரே அங்கேயும் சந்தி இருக்கு சரியா ரஞ்சன சந்தி இருக்காங்க சோ இதுதான் பதச்சேதம் வக்ரணகதாரிண்யா வேணு கர்கச பர்வையா அங்குஷ ஆகாரையா அங்குல்யா தௌ அம்பரே அத்தர்ஜயது மெயின் சென்டென்ஸ் என்ன சொன்ன சா அதர்ஜயது அவள் பயமுறுத்தும்படி செய்தாள் யாரை தௌ அவா ரெண்டு பேரையும் ராமலக்ஷ்மணரை ரை சக தௌ அவ ரெண்டு பேரையும் எங்க பண்ணாவோ சா அம்பரே ஸ்திதாசதி அவ அம்பரத்துல ஆகாசத்தில் இருந்து கொண்டு தௌ அவா ரெண்டு பேரையும் பயமூர்த்தினாள் எதனால அங்குல்யா தன்னுடைய விரலினால் பயமுறுத்தினால் எப்படிப்பட்ட அங்குல்லயாவுக்குதான் மூணு அப்ஜெக்ட்கள் கொடுத்திருக்காரு வக்ர நகதாரிணியா வேணு கர்கச பர்வையா அங்குஷ ஆகாரையா மூணு வக்ர நகதாரின்யா அப்படின்னா வக்கரமான நகம் வக்ரம்னா வளைந்தன்னு அர்த்தம் அதாவது சமம் வக்ரம் சமம்னா ஈவன் வக்ரம்னா அனீவன் இருப்போம் ஒண்ணு ஒண்ணு வக்ரத்துக்கு வந்து ஆடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சாத வக்கர புத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி சொல்றோம் அந்த மாதிரி நகம் அப்படின்னா ஒரு மாதிரி வளைந்து அசிங்கமா இருக்கிற அந்த நகத்தை தரித்து கொண்டு இருக்கின்ற அந்த அங்குலியினால் சரியா அங்குலிக்கு போறது அப்ஜெக்ட் ஓகேவா அப்புறம் அடுத்தது வேணு கர்க்கஷா பர்வையா வேணுன்னா புளூட் புல்லாங்குழல் வேணுவுக்கு அந்த புல்லா புளூட்டு வந்து கர்க்கஷம்னா ஹார்டு அந்த ா இருக்கிற அந்த ஃப்ளூட்டினுடைய பர்வா அதாவது பர்வன்னு சப்தம் இந்த ஆஹ் இந்த இதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நாராயண பண்டித்தர்னுடைய கமண்ட்ரியில பர்வாணி அப்படின்னா அங்குலி சந்தையான்னு போட்டிருக்காரு அதாவது அந்த ஜாயிண்ட்ஸ்ன்னு அர்த்தம் இந்த விரல்னுடைய ஜாயிண்ட் இருக்கு பத்தியெல்லாம் இங்க இங்க இதெல்லாம் இதெல்லாம் தான் சரியா இதுக்குதான் வந்து பர்வன்னு பேரு பர்வாணி அப்படிங்கிறது நபும்சகல் இன் இருக்கு இங்க வந்து சமஸ்த பதத்துல இது வந்து அங்குலிக்கு அப்ஜெக்டிவா போறதுனால நம்ம வந்து அது ஸ்ரீலிங்கத்தா மாட்டி மாத்திடுறோம் சரியா வேணு கர்க்கஷ பர்வையா அப்படின்னு சொல்லும்போது வேணுவது கர்க்கஷானி பர்வாணி எஸ்யாஹா சா வேணு கர்க்கஷ பர்வா அப்படின்னு ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் மாதிரி மாறி பர்வையா அப்படிங்கிறது ரமையா அப்படிங்கிற மாதிரி திருத்தியா விபத்தில மாறி அங்குலியாக்கு அட்ஜெக்டிவா போகும் அடுத்தது அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அங்குஷ ஆகாரையா அங்குஷம்னா உங்களுக்கு அந்த யானைய கண்ட்ரோல் பண்ற அங்குஷம் அதனுடைய ஆகாரம் போல எல்லாம் அந்த விரலுக்கு அட்ஜெக்டிவா போறது சரியா அங்குஷம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அங்குஷவத் ஆகாரம் எஸ்யாகாசா ஆகாரஹ எஸ்யாகாசா அங்குஷம் போல ஆகாரம் ஆஹ் சாரி அங்குஷிய ஆக்காரா இவ ஆக்கார எஸ்யாகாசா சரியா அங்குஷத்தினுடைய ஆகாரம் ஃபார்ம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற ஃபார்ம் யாருக்கோ அப்படிப்பட்ட அந்த அந்த சரியா அப்படிப்பட்ட தௌ ஸ்திதா சா சூர்பனகா அதர்ஜயது சரியா இருக்கா புரியுதா உங்களுக்கு சோ வக்ராணி நகானி தரதி இது வக்ர நக தாரிணி தயாதாரிணியா ஏன்னா அங்குல்லயாக்கு அப்ஜெக்டிவா போகுது அங்குல்லயா ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் பதம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் சோ விசேஷனமா வர அத்தனை பதங்களும் ஸ்திரீலிங்கமா இருக்கணும் திருத்தியா விபக்தியா இருக்கணும் ஏகவச்சனமா இருக்கணும் அதான் ரூல் இல்லையா சோ இங்க வக்கரநக தாரிணி அப்படிங்கிறது சப்தம் ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் அதுவும் தாரிண்யா அப்படிங்கறது ஈகாராந்த ஸ்திரீலிங்கம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் ஆஸ் இட் கம்ஸ் அஸ் அண்ட் அப்செக்டிவ் ஃபார் அங்குல்யா அதுக்கு எப்படி வந்து உங்களுக்கு விக்கிர வாக்கியம் வக்கர நக வக்ராணி நகானி தாரயன் தரன் தரதி இது வக்கர நக தாரிணி தயா வக்கர நக தாரிண்யா சரியா அதுக்கப்புறம் வேணுவது கர்க்கஷ பர் கர்க்கசாணி பர்வாணி எஸ்யாஹாசா தயா வேணு அப்படின்னா புல்லாங்குழல் வேணுவை போல அப்படின்னு சொல்லும்பொழுது வேணு இவன்னு சொல்லிக்கலாம் இல்லன்னா வேணுவத்துன்னு சொல்லிக்கலாம் வேணுவை போல வேணுவது கர்கச பர்வாணி கர்கசாணி பர்வாணி கர்கசம்னா ஹார்டு ஒரே ரஃப்ன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு ரஃப் இருக்கிற பர்வாணி அப்படின்னா அந்த ஜாயிண்ட் இந்த இடம் இந்த இடம் பர்வாணி எஸ்யா யாருக்கோ அவள் தயா அப்படிப்பட்ட யாருக்கோ இல்ல எந்த விரலுக்கோ அந்த விரலுக்கு தயா அங்குலியா அப்படிங்கறது திருப்தியும் திருப்தியா விபக்தி அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிக்கிங் ஆன் டு நாராயண பண்டித்தர் கமெண்ட்ரி அவர் வந்து பர்வாணி அப்படின்னா உங்களுக்கு அங்குலி சந்தையகான்னு போட்டிருக்காரு சார் நான் அபூம்சகலிங்கத்துக்கு ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கேன் வேற எங்கேயாவது பர்வான்னு ஸ்ரீலிங்கம் போட்டிருந்தா அவன் நீங்க பறவை அப்படியே எடுத்துக்கோங்க சரியா அங்குஷ ஆக்காரயா அப்படின்னா அங்குஷிய ஆகார அங்குஷங்கிறது அந்த யானையை கண்ட்ரோல் பண்ற அந்த அங்குஷம் பாசாங்குஷம் இருக்கு இல்லையா அந்த அங்குஷம் அங்குஷ அங்குஷஸ் ஆகார இவ ஆக்கார ச அங்குஷாக்காரா தயா அங்குஷாக்காரயா அங்குலயா தௌ அம்பரே அதர்ச்சியது சரியா இருக்கா இங்க வந்து சாங்கிறது தகாராந்த ஸ்ரீலிங்க தச்சப்திபக் ஏகவச்சனம் வக்கரநாரிணாங்கிறது அஹ் ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் திருத்தீயா விபக்தி ஏகவச்சி வக்ராணி நகானி தரதி ஆர் வக்ரணக தாரிணி தயா கர்க்கஷ வேணுகர்க்கர்வயாங்கிற இடத்துல வேணுவத்து கர்க்காணி பர்வணி எஸ் சா தயா பர்வையான்னு எடுத்துக்கலாம் இல்லனா சில புக்குல இந்த பறவையாக்கு பதில பர்வனான்னு இருக்கு அதுக்கு அந்த மாதிரி எழுதிக்கலாம் பர்வையா இல்ல நான் பர்வான்னு எடுத்துக்க போறேன் அப்படின்னா வேணுவது கர்கச கர்கா பர்வாகா எஸ்யாஹாசா தயா கர்க்கஷ பர்வையா அப்புறம் அங்குஷ ஆகாரையான்னு சொல்லும்போது அங்குஷஹ இவ ஆகாரஹா எஸ்யாஹாசா அங்குஷா தயா அங்குஷ ஆகாரையா சோ இந்த வக்ர நகதாரின்யா வேணு கர்க்கஷ பர்வையா அங்குஷ ஆகாரையா மூணும் இந்த அங்குல்லயாக்கு அப்ஜெக்டிவா வரும்

இதுல இருக்கு வக்ரநகத்தை வைத்துக்கொண்டிருக்கின்றாள் அந்த வக்ரநகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவளால் அதால் அப்படின்னு அர்த்தம் சரியா ஆஹ் வேணு வேணு கர்கச பர்வையா வேணுவத் கர்கச பர்வதாரண்யா வேணுவை போல அதாவது அந்த புல்லாங்குழல எப்படி வந்து அந்த ஓட்ட கிட்ட ஒரே சொர சொரன்னு இருக்குமோ அந்த மாதிரி கர்க்கசமா இருக்கின்ற அத அந்த மாதிரி பருவங்கள் பருவங்கள்லாம் அந்த 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 ஜாயிண்ட் சொன்னனே அது அதை தரித்து கொண்டிருக்கின்ற அந்த அங்குல்யா அப்புறம் அங்குஷா காரையா உம் அங்குஷ ஆகாரவதா காரவத்தியா அங்குஷ ஆகாரவத்து ஆகாரவத்தியா அங்குஷத்தினுடைய ஆகாரம் போல ஆகாரவத்துன்னு சொல்லலாம் ஆகார இவன்னு சொல்லலாம் வத்துக்கு இவனும் யூஸ் பண்ணலாம் ஆகாரத்தை போல ஆகாரம் வச்சு கொண்டிருக்கின்ற வத்யா அப்படிங்கறது அங்குலயா போறது அப்புறம் அங்குயாங்கிறது இங்க ராமலக்ஷ்மணர்களை ஆப்ஜெக்ட்ல இருக்கு அப்புறம் ஸ்திதா ஆகாசத்தில் இருந்து கொண்டு

தௌ அவர்களை ராமலக் தௌ ராமலக்ஷ்மண அந்த ராமலக்மணர்களை வக்கரநகையா வக்கரநகையா வேணுவது கர்கச பர்வையா வக்கரநகத்தோடு வேணு போல கற்கசமான அந்த ஜாயிண்ட அதனா அதையே அதனாலேயே அங்குஷ ஆகாரத்தையா ஒரு அங்குஷம் போல ஆகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அங்குல்யா அங்குலியினால் தர்ஜித்தவதி பயமூர்த்தினால் ராம ராம ராமலக்மணவும் தர்ஜித்தவ சரியாருக்கா வக்ரணக தாரிணியா வேணு கர்க்கஷ பர்வையா அங்குஷ ஆகாரையா அங்குல்லயா தௌ அதர்ஜயது அம்பரே அடுத்த ஸ்லோகம் பிராபியஜ ஆசு ஜனஸ்தானம் ததாவிதம் ராம உபக்ரம ஆச்சக்கிய ரக்ஷ பரிபவம் நவம் சோ வந்து என்ன அப்படின்னா இவன் என்ன பண்ணா இங்க இருந்து பயமூர்த்தி உட் பாரு உங்க ரெண்டு பேரையும் சொல்லிட்டுதான போயிருக்கா ஆகாஜ மார்க்கத்துல போயிட்டு அவ வந்து ஜனஸ்தானம்ங்கிற இடத்துக்கு போயிருக்கா ஜனஸ்தானம்ங்கிறது என்னன்னா ராவணனுடைய ஆர்மி பேஸ் இருக்கிற இடத்துக்கு ஜனஸ்தானம்னு பேரு சரியா ஆர்மி பேஸ் இருக்கிற இடத்துக்கு ஜனஸ்தானம் சோ வேக வேகமா ஜனஸ்தானத்துக்கு போட்டு போயிட்டு அங்க கரண் கரன் அந்த அசுரர்கள் இருப்பாளோனோ அவா கிட்ட ததாவிதம் ராம உபக்கிரமம் கிரம ஆச்சக்கியம் ராமரனுடைய உபக்கிரமம் ஜென்ரலி உபக்கிரமம்னா ஆரம்பம்னு அர்த்தம் இன்ட்ரோடக்ஷனுக்கு உபக்ரமம் உபக்ரமம் உபசம்ஹாரம் வா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் என்னன்னா அந்த இடத்துல நடந்து அந்த இன்சிடென்ட் நடத்தும் அந்த அவர் பண்ண அந்த வேலைய அதாவது என்னோட மூக்கையும் காதையும் அறுத்துப்டார் அப்படிங்கறத ஆசக்ய் சா அவ சொன்னா சரியா ரக்ஷக பரிபவம் அவன் என்ன பண்ணா ரக்ஷ பரிபவம் ஆச்சக்கிய நவம் ராமோபக்ரம நவம் ரக்ஷ பரிபவம் ஆச்சக்கிய ராமரால் ஆரம்பிக்கப்பட்ட புதிதான ரக்ஷன ராட்சசன் அர்த்தம் ரக்ஷசன்னு சப்தம் சகாரந்த நபும்சகலிங்கம் ரக்ஷ ரக்ஷசி ரக்ஷாம்சின்னு சப்தம் வரும் அதாவது ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷாம் இதுல வருமானம் பூஜா விதனத்துல உடனே அதான் சொல்லுவோம் அந்த ரக்ஷாம் அப்படிங்கறது ரக்ஷஹா ரக்ஷசுங்கிறது ராட்சசான்னு அர்த்தம் ரக்ஷா ரக்ஷஹா பரிபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரக்ஷாம் பரிபவம் ராட்சசர்களினுடைய பரிபவம்னா அவமானம் அந்த அவமானத்தை ஆச்சக்கியம் இவ வந்து ராட்சசர்களுக்கு ஒரு அவமானமும் ராமர் பண்ணல அவமானம் இவளுக்குதான் நடந்தது ஏன்னா இவளுடைய பிஹேவியர்னால அந்த கதையெல்லாம் போய் சொன்னா அவ என்ன சொல்லுவா யார் போய் பாக்க சொன்னான்னு சொல்லுவா அதனால அவரை என்ன பண்ணா சேஃபா தனக்கு நடந்த அவமானத்தை விட்டுட்டு ராட்சச குலத்தையே அந்த ராமர் வந்து அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னா தானே இவாளுக்கு ஒரு உத்வேகம் வரும் அதனால அந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்றான் இதுதான் ஸ்லோகார்த்தம் இதுல வந்து இது பார்த்தேன்னா பதச்சேதம் பார்த்தேன்னா பிராப்ய ச ஆசு பிளஸ் ஆசு சாஷு சவர்ண தீர்க்கம் ஜனஸ்தானம் கராதிபிய ததாவிதம் கராதிப்ய அப்படிங்கிற அந்த விசர்க்கம் வந்து சகாரமாயிருக்கு சந்தியில ராம உபக்ரம ஆஹ் ஆச்சக்கியம் மூணு பதம் இருக்கு ராமர் ஒண்ணு உபக்கிரமம் ஒண்ணு ஆச்சக்கியம்ங்கிற வர்பு ஒண்ணு ரக்ஷா பரிபவம் பரிபவம் நவம் சரியா அன்னயம் பார்த்தேன் பிராபிய ததாவிதம் ராம உபக்கிரமம் நவம் ரக்ஷ பரிபவம் ஆச்சக்கியம் சா சாங்கிறது அந்த சூர்பனகா ஆஷு அப்படின்னா வேகமாக அவ்யோயம் அது ஜனஸ்தானம் ஜனஸ்தானத்தை பிராப்பிய அடைந்து விட்ட பிறகு சரியா கராதிப்பக கரண் ஆதினா எக்ஸெட்ரா கராதிப்பக கரண் முதலியவர்களிடத்தில் அவாக்கிட்ட ததாவிதம் அவ்வாறாக ராமோபக்ரமம் ராமன் ராமேண உபக்ரமம் ராமசிய உத்தியமம் நடத்தும் ராமரால் ஆரம்பிக்கப்பட்ட நவம் புதிதான ராட்ச பரிபவம் இந்த பரிபவத்துக்கு இது எல்லாமே அப்செக்டிவ் இதெல்லாம் ததாவிதம் ராம உபக்கிரமம் நவம் புல்லிங்கம் பரிபவம் அப்படிங்கறது அகாராந்த புல்லிங்க திவித்தியா விபக்தி ஏகவசனம் அந்த மாதிரியான ராம உபக்கிரமம் ராமரினால் உபக்கிரமம் ஆரம்பிக்கப்பட்டதுமான நவம் புதிதான இரட்சக பரிபவம் இராட்சசர்களைய அவமானத்தை சா சூர்பனகா ஆசக்ய சக்குங்கிறது அவங்களுக்கு அங்க அர்த்தம் வரும் லிட்டு லகாரம் பிரதம புருஷா ஏகவச்சம் ஆஹ் சக்கிய து சக்கியூ அப்படின்னு வரும் சரியா சொன்னாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் த அவள் தகாராந்த ஸ்ரீலிங்க

இகாராந்தம் தாவிதம் ராம உபக்ரமம் நவம் ரக்ஷ பரிபவத்துக்கு அப்ஜெக்டிவ் பரிபவத்துக்கு அப்ஜெக்டிவ் சோ பரிபவாங்கிறது புல்லிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கிறதுனால ததாவிதம் ராம உபக்ரமம் நவம் இது மூணுமே புல்லிங்க அகாராந்த புல்லிங்கா த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் சரியா ஆஹ் ரக்ஷஸ் பரிபவம் ராஷசர்களனுடைய பரிபவம் ரக்ஷஸ்ங்கிறது சப்தம் ரக்ஷசாங்ங்கிறது ஷஷ்டிலருகு ரக்ஷசாம் பரிபவம் ரக்ஷச பரிபவம் ரக்ஷஸ் பரிபவம் ஆச்சக்யோ அப்படிங்கிறது ஆச்சக் லிட்டு லகாரம் பிரதமபுருஷா ஏகே கவச்சாரம் அகிலா நீங்களே படிங்க ஆ சா அர்த்தம் சா ஆஷு சீக்கிரமேவ ஆஷுதா ஆஷுல ஆஷு ஆஷு சீக்கிரமே

உம் ராமருன்னா எஃபர்ட் நடத்தும் இந்த இடத்துல ராம ராமரால் ஆரம்பிக்கப்பட்டு அர்த்தம் சரியா நவம்னா நூதனம் இப்பொழுது நடந்த ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் இன்சிடண்ட் அப்படின்னு அர்த்தம் உம் ரக்ஷ பரிப ரம் ரக்ஷாம் பரிபவம் ராட்சசர்களினுடைய அந்த அவமானத்தை ஆஹ்

உணக அந்தவள் நிலையம் ராட்சசர்களோ நிலையம் இருப்பிடம் நடத்தும் அபோடு சரியா ராட்சசரனுடைய அஹ் நிலையம் அந்த இடத்தை அது எது ஜனஸ்தானம் அதை பிராப்பிய அடைந்து தத்ரத்தேபியா அப்படின்னா தத்ரஸ்திதேபியன்னு இருக்கும் அங்க இருக்கின்ற அந்த கரமுகேபியா ராட்சசேபியா கர பிரமுகேபியகா ரொம்ப பிரதானமாக இருக்கிற கரண் முதலிய ராட்சசர்களுக்கு அவ கிட்ட சுவாங்க வைரூபியம் தன்னுடைய அங்கத்துல இருக்கிற ஒரு விரூப பாவம் அதையும் ஆபாதித வைரூபியம் ஆபாதித்தவந்தவோ ராமலக்ஷ்மணோ இந்த மாதிரி ஒரு வைரூபிய பாவத்தை அடையும்படி செய்தார்கள் இந்த ராமலக்ஷ்மணர்களை அந்த ராமலக்ஷ்மண லக்ஷ்மணவோ அவர்களை பிரதிகர்த்தும் அப்படின்னு அவளை பழி வாங்கறதுக்கு

கராதிபியஸ்ததாவிதம் ராம உபக்ரம ஆச்சக்கியோ ரக்ஷப் பரிபவம் நவம் நிறுத்திக்கலாமா கலாசா